அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை அதிமுகவுடைய அமைப்புச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் இன்று வெளியிட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது அவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவருடமே பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்ற அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தற்போதைக்கா அல்லது நிரந்தரமானதா? இல்லை, இப்போ என்டிஏல ஏற்கனவே நம்ம கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியில் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அதாவது என்டிஏவில் நாங்கள் ஒரு அங்கம். அதேபோல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி ஒரு அங்கம், கவனிச்சிங்க நல்லா. ஆனால் இங்கே வந்து நாங்கள் தான் தலைமை. இது வந்து ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் வந்து ரெண்டாவது கடந்த தேர்தலே திரு மன்மோகன் பியூஷ் கோயல் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தொடர்ந்து ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய பிரதான எதிரி யார்? ஒரு தீய சக்தி, திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து எதிர்க்கணும். ஸோ அதில் வந்து ஒரு முனையாக இருந்து நம்ம எதிர்க்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்கே இருந்து விமர்சனம் செய்வது என்பது அது கூட்டணி தர்மத்துக்கு உரிய விஷயம் இல்லையா? சரி, முதல்ல யார் இதை ஏற்படுத்தது இந்த பிரச்சனையை? கூட்டணி பொறுத்தவரையில் எந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்த நிலையில் திரு அண்ணாமலை வந்து அம்மாவை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அண்ணாமலை வந்து திரு அண்ணாமலை அம்மா விமர்சனம் செஞ்சுட்டு அதுக்கு எதிர் விமர்சனம் எங்களுடைய கழக சகோதரர் தலைமைகள் நிர்வாகிகள் அண்ணன் கழகபதி எடப்பாடி உட்பட அதுவும் குறிப்பாக வந்து சட்டமன்ற இது ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்திலேயே ஒரு தீர்மானத்தை வந்து நம்ம வந்து நிறைவேற்றி அந்த தீர்மானம் ஏகமனாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கழக பொதுச்செயலாளர் ஊடகத்தில் வந்து சொல்கிறாரு. இதோடு வந்து இது ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கணும், இது தொடரக்கூடாது, இல்லைனா இதனுடைய பின் விளைவுகள் நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்னோம். இதே இந்த இடத்துல அம்மாவை குறித்து விமர்சனம் வந்து திரு அண்ணாமலை வந்து வைக்கும்போது கழகத்தின் சார்பில் கட்சியின் சார்பில் கூட்டணி குறித்து மறுபரிசனம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீங்க அப்படி சொன்னமா இல்லையா? அப்போது அன்னைக்கு மறுநாள் திரும்பவும் மேலிடத்துலேருந்து ப்ரெஷராக அது என்ன ப்ரெஷன் தெரியாது, உடனடியாக வந்து அவர் அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து நான் வந்து இதே தினம் புரிசத்தில் அம்மாவை மதிக்கிறேன், அவங்கள போல் ஒரு பெரிய ஒரு தலைவி உலகத்திலே பார்க்க முடியாது, இது வந்து தவறாக புரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்கிற விதமாக அவருடைய பதில் இருந்தது ஒரு பக்கம். சரி, அதோடு வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு விட்டாச்சு. ஏன்னா அவரும் வந்து ஒரு மன்னிப்பது ஒரு தமிழுடைய பண்பின் அடிப்படையில் அது மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு வருத்தம் தெரிவித்த பிறகு அது வந்து பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் பேரஞ்சர் அண்ணா குறித்து விமர்சனம் பண்ணீங்க நீங்கள், அதுக்கப்புறம் வந்து பெரியார் குறித்து, அதுக்கப்புறம் கழக பொதுச்சாளர் குறித்து, அப்போ விமர்சனம் என்ன, அப்போ உள்நோக்கம் என்ன? உள்நோக்கத்தை பொறுத்தவரை தொண்டர்கள் பொறுத்தவரையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபி தொண்டர்கள் வந்து இணக்கமாக இருக்கிறாங்க, அது எந்த பிரச்சனை இல்லை, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அண்ணாமலை திரு அண்ணாமலை பொறுத்தவரையில் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ ஆர்கியாலஜிக்கில் இருக்கிற வேண்டியவர் ஒரு அகழ்வாராய்ச்சி தான் இவர் பண்ணணும். இவர் நேச்சுரலாக பார்த்தா அவரோட ஹேபிட்டு எப்போது 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் இப்போ இந்த காலத்துக்கு அவசியமாக இருக்குது. இப்போ அவசியமா இப்போ நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? இன்றைக்கி திமுகவால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இன்றைக்கி விலைவாசி ஏறி இருக்குது, சட்ட ஒழுங்கு பாதிச்சு இருக்குது, போதை மருந்தெல்லாம் வந்து சர்வசாரம் நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி லஞ்ச ஊழலெல்லாம் லாவண்யம் இன்றைக்கி ஆடிட்டுருக்கு, அதை வந்து நம்ம கடுமையான அளவுக்கு விமர்சனம் இருந்து அப்போ தெரிந்தே தான் அண்ணாமலை அதிமுகவை சீன்றார் நினைக்கிறீங்களா? ஏன்னா டெல்லிக்கு சென்று பாஜகவுடைய தேசிய தலைமையை அதிமுக பொதுச்செயலாளர் தலைமையிலான குழுவில் வந்து சந்திச்சிங்க, நீங்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தீங்க. அதன் பிறகும் தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை அதிமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றத அப்போ தெரிஞ்சே தான் அண்ணாமலை இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது எங்கள் இப்போ ஒரு கட்சியினுடைய மறைந்த தலைவர் குறித்து விமர்சனம் செய்யும்போது பொதுவாக என்ன பண்ணுவோம் நாங்கள்? மேலே தான் சொல்லுவோம், எதிர் விமர்சனம் நாங்கள் ஆட்டிட்டு இந்த மாதிரி உங்கள் மாநில தலைவர் செய்யறது சரியில்லை, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணார்னா அதுக்கப்புறம் வந்து நாங்களும் எதிர் விமர்சனம் செஞ்சு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கூட்டணிக்குள்ளே இருக்காது, அது கூட்டணி தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இல்லை, ஆனால் இப்போ வந்து
திரும்ப வந்து விமர்சனங்கள் வந்து மறைந்த தலைவர்கள் குறித்து, அதுவும் எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாமே. சரி, அண்ணாமலையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அரசியலில் ஒரு அப்ரெண்டிஸ் அவர், ஏன்னா இஞ்சி படம் ஒரு 2-3 வருஷம் தான் அவர் இருக்கும், அவர் 3 இயர்ஸ் நினைக்கிறேன் அவர் இல்லையா அரசியலுக்கு வந்து. எவ்வளோ கிட்டத்தட்ட இப்போது கழகு பூச்சாளருடைய சர்வீஸ் என்ன? நம்ம நான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கிறேன், பிடிக்கல 50 வருஷம் இருக்குது அரசியலில். அதே போல் எல்லாமே இப்படி வந்து 50 வருஷம் 40 வருஷம் இருக்க சீனியர்ஸு 2 வருஷத்தில் வந்துட்டு, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் யாரு? திரு அண்ணாமலை. இந்த காளான் போய் இன்றைக்கி போய் அவ்வளோ பெரிய பாரம்பரிய மிக்க தலைவர்களை போய் விமர்சனம் பண்ண, அது ஏற்றுக்க முடிய விஷயமா அது? அதனால தான் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் சொல்லிவிட்டு அன்னைக்கு கட்சியத்த முடிவுடி மறுபரிசீலனை செய்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை வந்து மறுபரிசீலனை இன்றைக்கி செஞ்சதன் அடிப்படையில் கூட்டணி தேவையில்லை அப்படின்றது. ஏன்னா பலமுறை சொல்லிட்டோம் மேலேயும், ஸோ மேலே சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்களா? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து அண்ணாமலை பேசுறாங்க, அது எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்க சொல்லி பேசுகிறாங்களா அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் வெளிப்படையான வந்து ஒரு கருத்து வரும்போது அது எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ண முடியாது இருக்க முடியும்? எங்கள் தொண்டர்கள் விரும்புவாங்களா? இல்லை எங்கள் தொண்டர்களுக்கு கை கட்டிட்டு பூ பறிக்க போகும்போது எங்களுக்கு எதிர்வினை ஆட்ட தெரியாதா? அப்படி ஒன்றும் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எங்களை வளர்க்கலை, எங்களை எல்லாம் வீரம் மூட்டி தான் வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து வீரம் செறிந்தவர்கள் நாங்கள், புரியுதுங்களா? இல்லை உங்களுடைய பலம் என்ன அதை நீங்கள் யோசிங்க. எங்களுடைய பலம் என்னென்ன? ஒரு பெரிய மடுவுக்கும் மலைக்கு இருக்கிற வித்தியாசம் பிஜேபிக்கும் எங்கள் கட்சிக்கும். அதனால் எங்களுக்கு இழப்புன்றது கிடையாது, உங்களுக்கு தான் இழப்பு. அதனால் நீங்கள் வந்து இப்போ லக்கேஜ் தான், அதனால் வந்து ஏற்றின்னு போனால் உங்களுக்கு தான் வந்து அனுகூலம். அது கல் தூக்கி போட்டுன்னு வச்சுங்க, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வந்து 0 தான் உங்களுக்கு. அது வந்து நிதர்சனமாக உலகத்தையே தெரிஞ்ச உண்மை அது. ஸோ அப்படி இருக்கிற நம்ம யார், நம்ம சக்தி என்னன்னு பார்க்கணும். ஏன்னா 2 வருஷத்தில் வந்துட்டு உடனே வானத்துக்கும் பூமியும் குச்சிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஒரு நடைபயணம் கொடுத்துட்டு அவர் வாழ்க வாழ்க்கைன்னு கத்திட்டால் அவர் பெரிய லீடர் ஆகிட்டு வருவாரு, அதான் சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கிங்க, எங்கக்கிட்ட வச்சுக்க வரணும், புரியுதுங்களா? அதனால தான் ஒரு உறுதியான இந்த முடிவு வந்து, அது வந்து தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தி ஒரு விமர்சனம் செய்ததை தொண்டர்களுடைய தன்மான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அண்ணாமுடைய அந்த கருத்துன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி தேவைன்னு. இப்போ அதிமுகக்கான பிரச்சனை என்பது அண்ணாமலை மீது தான், பாஜகவுடன் இல்லை அப்படின்னு? இல்லை, இப்போது அதுதான் இப்போ தெளிவுபடுத்தணும். பாஜக அவனுடைய கருத்தை அவர் சொல்கிறாரா, இல்லை அண்ணாமலை தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறாரா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையான அளவுக்கு எங்கள் கண்டனம் தெரிவித்து மேலும் தெரிவிச்சாச்சு. தெரிவிச்சிட்ட பிறகு வந்து இவர் வந்து அதே மாதிரி வந்து போக்கை கடைபிடிச்சா அப்போ வந்து அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியாது. அப்படி இருந்தால் ரொம்ப தப்பு அது, புரியுதுங்களா? அதனால் வந்து இது எந்த நிலையிலும் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இப்போதை பொறுத்தவரையில் ஒரு முடிவு வந்து கூட்டணி தேவையில்லைன்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவுடனான கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னா, அப்போ மீண்டும் வந்து ஒருவேளை பாஜக தேசிய தலைமை வந்து உங்களை அணுகுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஸ்டாண்டை வந்து மாற்றிப்பீங்க? இப்போ அந்த சூழ்நிலை வரும்போது அப்போது எங்கள் நிலைப்பாடு தெரிவிக்கிறோம், இப்போ எங்கள் நிலைப்பாடு தெரிவித்தாச்சு. இப்போ வந்து அதற்குரிய வந்து ஒரு தீர்வுன்னு சொன்னால், எங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டே எங்கள் தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறத எப்படி ஏற்றுக்க முடியும் அது? அதனால் இப்போதைக்கு வந்து ஒரே வழி என்னென்னா கூட்டணி தேவையில்லைன்றது தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நேரம் வரும்போது அப்போ எங்கள் நிலைப்பாடை சொல்லுவோம். இட் இஸ் நாட் த ரைட் டைம் நவ். இல்லை, ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி தொடரவில்லை என்றால் யாருடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எழுதல. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இடம்பெறும் அப்படின்ற ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி வந்து நம்ம முன்னாடி எழுது. யாருக்கு வந்து நீங்கள் வாக்கு கேட்டு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்வீங்க? ஏன்னா திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து இந்தியா அலையன்ஸ்னு சொல்லி தொடர்ந்துட்டு இருக்க நிலையில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்த அதிமுக யாரை நோக்கி தன்னுடைய வாக்கை கேட்கும் அப்படின்ற? ஒன்றும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் தலைமையில் ஏற்கனவே கழக பூஜா சொன்னது போல் ஒரு மெகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி நிச்சயமாக அமையும். இதுதான் ஒரே வேர்டில் நான் சொல்ல முடியும். அதனால் அந்த அப்ரோப்ரியேட் டைம், அட் த டைம் வந்து வேந்த எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் த எலெக்ஷன், அந்த நேரத்தில் தான் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு என்னென்ன கட்சிகள் வராங்களோ அந்த கட்சிகளை வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம்.
சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி இந்த பிரதமர் வேட்பாளரோ இல்ல மற்றவங்களோ அப்ப என்ன முடிவு செய்துட்டது அந்த நேரத்துல தான் தெரியும் நாட் நவ் இப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்கள் அனைத்துமே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட கருத்துன்னு எடுத்துக்கிறதா அதுல என்ன நோ டவுட் அவரு அவரு கழக பொதுச்செயலாளர் வந்து அவரு இயக்கம் தானே அவரு ஸோ அந்த இயக்கத்தினுடைய கருத்து கட்சியினுடைய கருத்து தான் நான் சொல்கிறேன் நான் நான் எப்போதுமே வந்து ஊடகங்களுக்கு தனிப்பட்ட கருத்து என்றைக்குமே நான் சொல்கிறது இல்லையா நான் சொல்கிறது வந்து கட்சியினுடைய கருத்து இது கட்சியினுடைய நிலைப்பாடு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்ந்தால் அப்போது அதிமுக பாஜக இடையான அந்த கூட்டணி வந்து இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இல்லை இப்போது அது அவங்க உட்கட்சி விவகாரம் அதுக்குள்ளே நாங்கள் தலையிடவில்லை அவங்க தலைவராக நீடிக்க வைக்கிறாங்களா இல்லை தலைவர் பலன் தூக்குறாங்களான்ட்டுன்னு உட்கட்சி விவகாரம் அவங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறதுன்றது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஆனால் எங்களோட நிலைப்பாடை பொறுத்தவரை இப்போதைக்கு கூட்டணி இல்லை தேர்தல் நீங்கள் கேட்டீங்க இல்லையா தேர்தல் வரட்டும் அனௌன்ஸ் பண்ணுறேன் எலெக்ஷன் கமிஷனு ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நான் வந்து சொல்ல முடியாது அதனால் என்ன அவங்க ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் டெல்லியை பொறுத்த வரையில் ஸோ அதை பொறுத்து வந்து எலெக்ஷன் வந்து நெருங்குற சமயத்தில் ஸோ அவங்க வந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த நேரத்தில் எங்கள் கட்சியும் வந்து ஒரு கலந்தாலோசித்து அந்த நேரத்தில் தான் உரிய முடிவு எடுக்கும் புரியுதுங்களா இப்போ இப்போ எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா தொடர்பான அந்த கருத்தை வந்து அண்ணாமலை தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்புக்கு பிறகு அடுத்த நாள் அண்ணாவுடைய பிறந்தநாள் அந்த பொதுக்கூட்ட அந்த விழாவில் வைத்து தான் நீங்கள் வந்து ஒரு அந்த பேட்டியை கொடுக்குறீங்க அண்ணா தொடர்பான விமர்சனங்களை அண்ணாமலை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் முன்னாள் தலைவர்கள் பற்றி பேசுவதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்து விட்ட பிறகு இந்த கருத்தை ஜெயக்குமார் வந்து தெரிவிச்சிருக்கிறது வந்து அப்போ அந்த சந்திப்பு என்பது இணக்கமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு எடுத்து அதாவது ஒரு கூட்டணி கட்சியின் அடிப்படையில் போய் தார்மீக அடிப்படையில் சந்திக்கிறது ஒரு கட்டசி சந்திச்சாங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு பேரஞ்சர் அண்ணா அவர் பிறந்தநாள் இல்லை அப்போ முன்னாடியே முன்கூட்டியே சொல்லலாம் 14-ஆம் தேதி சொல்லியிருக்கலாம் நானே அது என்னென்னா 15-ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளில் சொல்லும் ஏன்னா அவருடைய பெருமையை சொல்லிட்டு இந்த மாதிரி பெருமையை சொல்லும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சிட்டுக்குருவி வந்து தலையில் கிரீடம் வச்சு அது போய் தலைகால் புரியாமல் பானைகள்லாம் போய் வீட்டில் இருக்கிற பண்டங்கள்லாம் போய் லொட்டு லொட்டுன்னு சத்தம் போட்டுருக்குமே அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் டைம் சொல்கிறது அந்த இடத்துல தான் சொல்ல முடியும் நம்ம அண்ணாவுடைய பெருமையும் சொல்லும் இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லும் சொன்னேன் ஏற்கனவே அரசியலில் வந்து கற்றுக்குட்டி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நீங்கள் வந்து ஒரு கருத்து சொன்னீங்கன்னா 1000 கருத்து சொல்லுவாங்க எங்கள் தொண்டரில் கட்டி போட்டு வச்சுருக்கோம் இப்போ ஐடி விங்கெலாம் பிஜேபியில் மட்டும்தான் இருக்குது ஐடி விங்க எங்கள் ஐடி விங் கிளந்துச்சுன்னு வச்சுங்க அவ்வளோதான் தாழ முடியாது இவங்க புரியுதுங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே புற்றுசல் மாதிரி கிளம்பி அவ்வளோ வந்து டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க புரியுதுங்களா இல்லை அண்ணாமலை வந்து தன்னை வளர்த்து கொள்றதுக்கு தான் இது போன்ற நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுறான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைத்த போது மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியா பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கு அண்ணாமலை விரும்பவில்லையோ என்ற அந்த விஷயங்கள் தான் அவருடைய கருத்துக்கள் மூலமா வெளிப்படுதுன்ற ஒரு விஷயத்தை முன்வச்சிங்க அப்ப தன்னை வளர்த்துக்கிறவர்களுக்கு தான் வந்துட்டு அவர் செயல்படுறாரு பாஜக வந்து தமிழகத்தில் வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மைதான் அதாவது பாத்தீங்கன்னா பிஜேபி தொண்டர்கள் பொறுத்தவரை எங்க தொண்டரோட இணக்கமா இருக்காங்க அதுல எந்த பிரச்சனை இல்லை இப்போ இதே இலே கணேசன் தான் இலே கணேசன் மாநில தலைவர் அலையன்ஸ் இருக்கும் எந்த பிரச்சனை இருந்ததா திருமதி இப்போ கவர்னராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது எந்த பிரச்சனை இருந்ததா அப்போ இவர் மாநில தலைவராக அந்த வந்தப்போ மட்டும் ஏன் எந்த பிரச்சனை வருது இப்போ அப்போ வந்து ஒரு 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 பிரதான ஒரு எதிர்கட்சி 31 வருஷம் நாட்டை ஆண்ட தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு ஆளுங்கட்சி நாட்டு மக்கள் நல்ல செஞ்ச கட்சி ஸோ இதையே நம்ம டச் பண்ணால் தான் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு மனப்பால் குடித்து எங்களை போய் சீன்னா நாங்கள் சும்மா இருப்போம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி கட்டிக்கணும் நீங்கள் அதனால் வாயை மூடினது தான் நல்லது இனிமேலும் விமர்சனம் பண்ணால் எதிர் விமர்சனம் கடுமையாக இருக்கும் இல்லை முன்னாள் அமைச்சர்கள்லாம் வசூல் செய்கிறதுல தான் வந்து குறியாக இருந்தாங்க அதனால தான் வந்து வசூல் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு அவங்க தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் கூட அண்ணாமலையுடைய பாத யாத்திரை என்பது அது பாத யாத்திரை கிடையாது வசூல் யாத்திரைன்னு சொல்றதுக்கு அவர் ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் மீதான கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்காரு இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ உண்மைக்கு புறமா சொல்றது அது கிஞ்சித்தும் உண்மை இல்லையா அதில் புரியுதுங்களா கிஞ்சித்தும் உண்மை இல்லாத ஒரு விஷயத்த எதை சொன்னால் வந்து நியூஸ் போடுவாங்க
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அவருடைய விழுந்தோன்னு பண்ணுறது இன்றைக்கி நம்ம நியூஸ் வரணும், இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி ஒரு நிருபரோட சண்டை போடணும், அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும். அது ஊடகவியலாளர்கிட்ட அதுக்கு பெரிய வீராதி வீர சூரா சூர மாதிரி எல்லாம் பேசுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அவனு அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமை பெற்றவர், ஒரு ஊடகத்தையும் போய் எடுத்து கேள்வி கேட்குறவர், ஊடகங்கள்லாம் பயந்து போய் கிடக்கிறாங்க. அந்த மாதிரி பிம்பத்துக்காக ஊடகம் வீணான போய் ஊடகங்களை போய் சொல்லுவேன். நான் கூட எவ்வளோ ப்ரெஸ் மீட் பண்ணுறேன், அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி என்ன இன்றைக்கி கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் முடியும். கூட்டணி விவகாரத்தில் பாஜக அதிமுகவை டாமினேட் செய்யுதுன்ற விதமான ஒரு பேச்சு வந்து தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இருந்துகிட்டு இருக்கு. கூட்டணி விஷயமாகட்டும், அதே போல் தொகுதி பங்கீடு, இந்த மாதிரியான விவகாரங்களில் அதிமுகவை பாஜக பயங்கரமாக டாமினேட் பண்ணுது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஏங்க டாமினேட் பார்ட்டி நாங்கள் தானேங்க, டாமினேட் பார்ட்டி நாங்கள் தான். எங்கள் ஓட்டு சதவீதம் என்ன, உங்கள் ஓட்டு சதவீதம் என்ன? இல்லை பாஜக ஒரு வேஸ்ட் லக்கேஜ், அவங்க தான் எங்கள் மேலே முதுகில் ஏறி சவாரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை இப்போ பேட்டியில் கூட முன் வச்சிங்க. அப்புறம் ஏன் வந்து தொடர்ச்சியாக பாஜகவோட கூட்டணியில் வந்து அதிமுக இருந்தது? அவங்க தேவையில்லைன்னு நினச்சிருந்தா எப்பயோ வெளியே வந்திருக்கலாமே, அதுக்கான காரணங்கள் இல்லைங்க. எதுக்குமே ஒரு எல்லை உண்டு இல்லையா? இப்போது இது மாதிரி முன்னாடி வந்து விமர்சனங்கள் இல்லையே, இப்போ தொடர்ச்சியாக பார்த்தா விமர்சனங்கள் வந்து கண்டினியூஸாக வருது. அம்மா, அண்ணா, அது இது பெரியார், அதுக்கப்புறம் பொதுச்சேரர், இப்படி தொடர்ச்சியாக வரும்போது ஒரு சாதாரண தொண்டவங்களை நினைப்பாங்கல்ல, ஏன்னா ஒரு பாட்டு பேசிகிட்டு இருக்காரு, நம்ம கட்சி வந்து சைலண்டாக இருக்குன்னு, அந்த மாதிரி இன்னும் வரக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று கற்றுக் கொடுக்கலாமா? எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததுலாம் எதிர்மனை ஆற்றம் தான். ஸோ அந்த வகையில் தான் அம்மா சொல்லும்போது கண்டித்தோம், கண்டனம் தெரிவித்தோம், எல்லாம் பண்ணோம். அதே போல் பெரியார் பேசும்போது கண்டனம் தெரிவித்தோம், அண்ணா பேசும்போது கண்டனம் தெரிவித்தோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வந்து உச்சகட்டமாக வந்து வந்துருச்சு இல்லையா? அது தொடர்ச்சியாக அவங்களுடைய எண்ணம் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். ஸோ எண்ணத்தை பொறுத்தவரை, அண்ணாமலை எண்ணத்தை பொறுத்தவரை, இந்த மாதிரி வந்து அவருடைய ட்ரெண்டிங்காக இப்படி வந்து பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்னாபனப்படுத்துகிறார் இன்றைக்கி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கண்டிக்கணும், பிஜேபி வந்து இல்லைனா அவர் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அது ரெண்டுமே செய்யலைன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ரெண்டுமே செய்யலைன்னா அப்போ கூட்டணி தேவையில்லன்னு சொல்ல முடியும். அதானே வந்து செய்ய முடியும், அந்த முடிவு தான் எடுத்தாங்க. இப்போ பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து ஓபிஎஸ்டி டிவியை உள்ளே கொண்டு வரணும், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து பாஜக தேசிய தலைமை எடுத்ததாகவும், அதை அதிமுகவுக்கு ஒரு நிர்பந்தத்தை வந்து கொடுத்துருப்பதாகவும், அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற விஷயங்களை அதிமுக கூட்டணி இல்லை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ற விஷயங்களை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வருவதாகவும் ஒரு பேச்சு. இல்லை அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது சம்பந்தம்? ஒரு தொடர்புமே இல்லையே, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு 1-to-1 நடந்தது பேச்சு, நான் இல்லை வேறு யாருமே கிடையாது, அப்படி 1-to-1 நடந்த பேச்சு எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து ஒரு தோழமைன்ற அடிப்படையில் வந்து ஒரு கட்டசியாக போய் பார்த்துருக்காங்க அது. ஏன்னா அது வந்து காலங்காலமாக இருக்கிற நடைமுறை தான். ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் சில மாதங்கள் வர இருக்கிற நிலையில் போய் சந்திப்பது என்பது ஒரு மரபு. உடனே அதுக்கு வந்து ஒரு இட்டு கட்டி அதுக்கு வந்து தொடர்பு படுத்தி இதுக்காக இதுன்னு அந்த நிலை. அப்போ 9 மாதங்களில் அதிமுக நிலைப்பாடு மாறலாம், இன்னைக்கு கூட்டணி இல்லைனாலும் 9 மாதங்களில் அடுத்து தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிலைப்பாடு மாறலாம்னு எடுத்துக்கிறதா? நான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் தான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கி சில நாலு நிலையை பொறுத்தவரையில் கட்சியை பொறுத்ததான் முடிவு செய்யுது. இல்லை இப்போ பிஜேபியுடைய மாநில தலைவராகட்டும் தேசிய தலைவர்களாகட்டும் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த நரேஷனை வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்களே. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றத தாண்டி பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது ஒரு அது வந்து ஒரு செயற்கையாக ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கப்படுது, அது நிற்காது. அது ஆனால் அவங்க ரியாலிட்டி பார்க்கணும். ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கும் டிஎம்கே எவ்வளோங்க வித்தியாசம்? 3% வாக்கு தான் வித்தியாசம். ஒரு கொஞ்சம் வாக்கு பல இடங்களில் பார்த்தா 500, 1000, 100, 200, 2000 இந்த வாக்கு வித்தியாசம் பல தொகுதிகள் போச்சுது. அதனால் அவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணையாக செலவு பண்ணி அவ்வளோ நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுத்து ஜஸ்ட்டு மிஸ்ஸின் வந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க டிஎம்கே. இது நிரந்தரம் இல்லை அது அவங்களுக்கு, அது மக்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து தேர்தல் அறிவிப்பு வரும்போது எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கணிசமாக பெரும்பான்மை சீட்டு பெறுறதுலையும் ஆட்சி அமைக்கிறதுலையும் எந்த விதத்துலையும் பாதிப்பு வராது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதான எதிர்கட்சி என்ற அடிப்படையில் இன்றைக்கி ஏடிஎம்கே தன்னுடைய கடமை செஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி எதிர்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சி. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா அதிமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ், பிஜேபிக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இல்லை எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து அட்வான்டேஜ்ன்றதை விட அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. எங்களுக்கு வந்து எங்கள் வாக்கு வாங்கி அதிருப்தி ஓட்டு திமுக மேலே இருக்கிறது எங்களுக்கு கணிசமாக விழும், எங்களுக்கு இழப்பு கிடையாது.
ஆனால் எங்களோட இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தான் சீட்டு கொஞ்சம் கிடைக்கும், புரியுதுங்களா? ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காம போகும். இப்போ அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி குறித்து, பாஜக உடனான கூட்டணியை குறித்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? ஒரே வார்த்தை புரியல எனக்கு. தேவை இன்றைக்கு தேவையில்ல, நாளை தேவையா? இன்னைக்கு அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி போட்டு போட்டு உடைத்தாண்டி, அதுமாரி பிஜேபியை போட்டு போட்டு இந்த அண்ணாமலை உடைச்சிட்டார். அவ்வளோதான். பல்வேறு விதமான கருத்துக்களை பயந்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.